அதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களோட ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரோட நிலை எவ்வளோ எவ்வளோ துயரமானதாக இருக்குது, எவ்வளோ எவ்வளோ சிக்கலாக இருக்குது, எவ்வளோ எவ்வளோ சங்கடம் தருவதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சில விஷயத்தில் சில பேர் பேசும்பொழுது, சை ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இப்படியா அழுறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இயலாமை வருவதை வந்து தவிர்க்க முடியலை. கேட்டுட்ருக்கும்போது உங்களுக்கும் அப்படி தோணும். ஏன்னா வந்து பல நேரங்களில் வந்து சில பேரோட பண்பியல் தொகுப்பு வந்து மாறாத வரைக்கும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது. ஏன்னா ஒருத்தர் குனிய குனிய ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சில காமெடியில் கூட பாருங்கள், அது பேட்டர்ன்ஸ் செட் ஆகிடும். இந்த நம்பர் வந்து அடிப்பார், இந்த நம்பர் வந்து வாங்கிப்பார் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே ட்ரெண்டாக போயிடும். ஸோ அது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் சில கப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கும் பொழுது, அப்போ வந்து குட்டு வாங்கிட்டே இருந்தவங்க கூட வந்து ஏதோ ஒரு மனசில் அழுத்தத்தை வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுடைய இதை காமிக்கணும், வீம்பை காமிக்கணும்னு சொல்லி ஏதாவது கோளாறு பண்ணி அது இன்னும் ஒரு பிரச்சனையை கிளப்பி, அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து எப்படியாவது கிளப்பி அந்த மூர்க்கத்தனத்தை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே இன்னொருத்தங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு டைனமிக்ஸ். இதில் வந்து ஒரு நபரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ரெண்டு நபர்களும் வந்து சுயநலவாதிகளாக இருக்கும் பொழுது ரொம்பவே குடும்பம் தாண்டி, அந்த குடும்ப நபர்களை தாண்டி சமூகத்துக்கும் பெரிய பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி வர சமூக பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் சமூக பிரச்சனையாக ஆகுது பாருங்கள். இந்த கணவனை கல் போட்டு கொள்வது, மனைவியை கல் போட்டு கொள்வது, பொண்ணை எரிக்கிறது, பிள்ளை எரி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் அந்த கண்ட்ரோல் பண்ணணும், அந்த அதிகப்படியான சுயநலம், இது ரெண்டுத்தினால வர பிரச்சனை தான். ஸோ வேறு எதுவுமே காரணம் கிடையாது, வேறு சமூகம் கொடுக்குற வேறு காரணங்கள் கிடையவே கிடையாது. நம்ம ரொம்ப ஒரு தீவிரமாக ஒரு விஷயத்தில் இருந்தோம்னாலே அது சுயநலம் தான். அது எந்த கருத்தாக இருந்தால் கூட சரி, அதுவும் குடும்பங்களில் அப்படி ஒரு தீவிரமான நிலையை எடுத்துக்கும் பொழுது மற்ற நபர்கள் வந்து வேறு நிலைப்பாடுகளில் இருக்கும் பொழுது அதை சகிச்சு கூட முடியல அப்படிங்கிற போது அப்போ அவங்க ஹிட்லர் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து அக்ரெசிவாகவும் இருப்பாங்க, சில பேர் வந்து அந்த அக்ரெசிவ்னஸை வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க, ஆனால் வந்து சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு பெரிய பெரிய ஹிட்லர் மாதிரி உலக போரே வரவழைச்ச ஹிட்லர் மாதிரி சில பேர் வந்து சைலண்ட்டாக இருந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிகப்படியான ஒரு கோளாறு பிடிச்ச பண்பியல் தொகுப்பு தான் சொல்லணும். இப்போ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, சுஜாதா பெங்களூர்ல பேசிட்டு இருக்கேன் மேடம். நானும் எங்க ஹஸ்பண்ட் ஒரு 20 இயர்ஸ் மேடம், பிசினஸ்ல கொஞ்சம் டல் ஆயிடுது. ரெண்டு பேரும் ஒரே பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம், டல் ஆயிடுது. அவரு கூப்பிட்டு போயிட்டாரு மேடம், இப்ப வீட்டுக்கு வர்றது இல்ல. பசங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேம்மா. கேட்டுட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் மேடம், பசங்க பசங்களுக்காக நான் கடன் கொஞ்சம் பண்ணிட்டு படிப்பு கோசம் பண்ணாக்கா, இப்ப அவர் அது தப்பா எடுத்துக்கணும், வீட்டுக்கு வர்றது இல்ல. சும்மா எல்லாரும் மேலே ஏ மேல பழைய போட்டுக்கின்னு நைட்ல வீட்டுக்கு வர்றதுல மேடம், ஏதாவது ஒரு பழி போட்டுட்டே இருக்காரு. எனக்குன்னா என்ன பண்றதுன்னே தெரியல மேடம், என்ன புரிய வச்சாலும் புரியல. ஒரு மாதிரி ரொம்ப அடம்ஸா இருக்கிறாரு. சரி, எங்க அம்மா வீட்டுக்கு தப்பா பேசுறது, ஏ மேல தப்பா பேசுறது. நானும் உலக விதத்துல ஆள் வைக்கிற பண்ணி பண்ணி பாத்துட்டேன், இருந்தாலும் என்ன பண்றது மேடம், விட்டுறதுக்கும் ஆவறது இல்ல, வீட்டுக்கு பாப்பானா கூட வர்றது இல்ல. என்ன தீர்வு பண்றதுன்னு தெரியல மேடம். என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கம்மா? மேடம் ரெண்டு பேரும் மளிகை சாமான் பர்சா ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். பிசினஸ் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. இப்போ மூடிட்டீங்களா இல்ல நடத்திட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், நான் பாத்துட்டு இருக்கேன் மேடம். இப்ப அவர் நான் என்னால நடத்த முடியாதுன்னு, சரி நீங்க வேண்டாம் விடுங்க, நானே நடத்திக்கிறேன்னு இப்ப நான் எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா நடத்துவே. அவருக்கு பராமரிக்க முடியல மேடம். அவருக்கு எவ்வளவு நஷ்டம் ஆச்சு அதுல? எவ்வளவு லட்சம்? எவ்வளவு ஆயிரம் இல்ல லட்சம் மேடம்? இது 1.5-2 லட்சத்துல தான் மேடம். நாங்க 20 வருஷமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வீடு பண்ணி அதுல நான் கொஞ்சம் சீட்டுங்க போட்டு பசங்க படிக்க வச்சுன்னு வரேன் மேடம். எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்ப மாசம் எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வரும் அதுல இருந்து மேடம்? எங்களுக்கு மாசத்துக்கு வர மேடம் ஒரு 30,000-40,000 வரைக்கும் வர மேடம். சரி, இப்ப என்ன நஷ்டம் ஆச்சு? இப்ப அந்த வாடகையே 40,000 வருது மேடம். எது 40,000 வருது? வீட்டு வாடகைங்களே 40,000 வருது. சோ இப்போ உங்களுக்கு ஃபைனான்சியலா ஒண்ணும் ப்ராப்ளம் ஒண்ணும் கிடையாது? ஃபைனான்சியல் இல்ல மேடம், அது ஸ்டார்டிங் வீடு கட்ட போயிருந்துச்சு.
இப்ப நான் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்த இருந்தாலும் அவரு ஒத்துக்க மாட்டேன்றாரு. இப்ப என்ன கடன் இருக்கு உங்களுக்கு? இப்ப எவ்வளவு லட்சம் கடன் இருக்கு? இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு மேடம், வீடு லீஸ் வந்துடுறா, 3-3 லட்சம் இருக்கும் மேடம். பசங்க இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, இது ஃபைனல் இயர். அம்மா நாங்க தீக்கிறோம், நீங்க கவலைப்படாத மாட்டேன். ஒரு 6 லட்சம் கடன் இருக்கு மேடம். எந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து க்ரோட்ஸ் டு ஃபெதர், அதுல 6 லட்சம் தான் கடன் மேடம். அதுவும் என்னால தீக்க முடியும்னு நான் எவ்வளவு கெஞ்சுறேன். இல்ல நீ போலீஸ் ஸ்டேஷன் போ, நான் வர்றதில்லன்னா வர்றதில்ல. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? சொல் போ, வீட்டுக்கு வர மாட்டேன். நான் எங்க இருக்காரு அப்போ, எங்க போய் தங்குறாரு? தெரியல மேடம், தங்குற இடம் கூட இது வரைக்கும் எனக்கு தெரியாது. எவ்வளவு நாள் ஆச்சு இப்ப அந்த மாதிரி? மேடம் ஒரு 6 வருஷமா நாங்க அவரு பேச்சு வார்த்தை கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைங்களா ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப ஒரு 6 மாசமா வருது இல்ல மேடம். சரி, அப்ப 6 மாசமா யார் வீட்டுல தங்குறாரு? அதுதான் தெரியல மேடம். அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டீங்களா? அவங்க கூட பிறந்தவங்க கிட்ட கேட்டீங்களா? அப்பா என் வீட்டுலதான் இருக்காரு மேடம். சரி, அவங்களுக்கு அம்மா இல்லையா? அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் பக்கத்து பக்கத்துலதான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் போல? நானும் போய் பாக்குறேன் மேடம், நைட் எங்க போறாருன்னு. நான் போறதுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் மாறிடுறாரு, எனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு கிளியரா ஒரு லைன்ல சொல்லுங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டோட வந்து இருக்கு, வாழ்ந்தா நல்லா இருக்குமா? இல்ல அவரை விட்டுட்டு பிரிஞ்சிட்டு நம்ம லைஃப் நம்ம பாத்துக்கினா நல்லா இருக்குமா? இந்த கோஸ்ட்ல இருக்கிற அதுக்கு ஒரு விடிவு காலம். அது எப்படி மத்தவங்க சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கை வந்து உங்களுக்கு தான் தெரியும். உங்க வீட்டுக்காரோட வாழ்ந்தா நல்லா இருக்குமா, இல்ல உங்க வீட்டுக்காரரை விட்டு பிரிஞ்சா நல்லா இருக்குமாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எது வேணும்? உங்களுக்கு உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து வாழணுமா, இல்ல உங்க வீட்டுக்காரரை விட்டு பிரியணுமா? ஹலோ கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ, என்ன வேணுங்கறத நீங்க சொல்லணும், அப்புறம்தான் நம்ம தீர்வு பார்க்க முடியும். இல்ல மேடம், கூட வாழ்ந்த அது ஒரு விதம் மேடம். சரி, அவர் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். இன்கேஸ் எல்லாத்துக்கும் ஒத்துக்கலாம், நீங்க எல்லாம் என்ன ஸ்டெப் எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. அந்த லீகலா ஸ்டெப் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? அதாவது உங்க வீட்டுக்காரர் விட்டு பிரியணும்னா? விட்டு பிரிஞ்சாக்க அது எப்படி லீகலா ஸ்டெப் எடுக்கணும்? நீங்க போய் அதான் உங்க வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி ஒரு லாயர் கிட்ட போய் பார்த்தது, இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கே வரதில்ல, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சார் எனக்கு எங்கள் வீட்டுக்காரரை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க சொன்னோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க. இல்லை லாயரை வச்சு பேசணுன்னா லாயர்கிட்ட இந்த மாதிரி தான் பேசணும், எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் கூட தொடர்பில் இல்லை, அவருக்கு இருக்காரா இல்லையானே தெரியல, சார் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழணும், எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மனு போட்டு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாரு. போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும். அதுக்கப்புறம் அது வந்து சிவில் கேஸாக இருந்ததுன்னா டொமஸ்டிக் இதாக இருந்ததுன்னா போய் நீங்கள் பேசி ஒரு கவுன்சிலர் ஃபேமிலி கவுன்சிலர் பார்த்து பேசி முடிவெடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார் போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உளவியல் ஆலோசகரை போய் பார்த்து என்ன பிரச்சனை, உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வாழ முடியுமா முடியாதாங்கிறத ரெண்டு பேரும் சேர்ந்து பேசணும். அதுக்கப்புறம் அவர் முடியாது, எனக்கு என் பொண்டாட்டியோட இருக்கவே எனக்கு இஷ்டம் கிடையாது, ஆனால் நான் வந்து பொறுப்பை மட்டும் எடுத்துக்கிறேன், செலவுக்கு காசை கொடுத்துட்றேன், பொறுப்பாக அப்பான்ற இதில் நான் என்ன பண்ணணுமோ அதை செய்கிறேன், பிள்ளைங்களுக்கு கல்யாணம்ன்ற போது வருவேன், மற்றபடி எனக்கு என் மனைவியை பார்க்கக்கூட இஷ்டம் இல்லை, அவ கூட பேசக்கூட இஷ்டம் கூட, அவ கூட வாழக்கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னார்னா அப்போ நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். அப்போ அப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இல்லை வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்களுக்கு டைவர்ஸ் ப்ளஸ்ல தான் இருக்கற மேடம், எந்த முடிவு எடுத்தாக்கா எனக்கு நல்லதுன்றது எனக்கு தெரியல, அதனால ஒரு கைடன்ஸ் வேணும்ன்றது. உங்களுக்கு என்ன வயசாச்சு? உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு மேம் இப்போ 40 மேம். 40. உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கும் தாம்பத்தியம்லாம் நல்லா இருந்துச்சா? ஒரு 6 வருஷம் முன்னாடி நல்லா இருந்தோம் மேடம். இல்ல எவ்வளவு வருஷமா இப்போ உங்க ரொம்ப நல்லா இருக்கு? உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப எத்தனை மாதங்களாக தாம்பத்தியம் இல்ல? 6 வருஷம் மேடம். 6 வருஷமா தாம்பத்தியமே இல்ல? அப்போ வந்து ரொம்ப சீரியஸா உங்க ரெண்டு பேருக்கு உறவு வந்து பிளந்து போச்சு. ஆமா, உங்க உறவு வந்து பிளந்து போச்சு. அப்ப எப்படி வந்து அவரால் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்த நீங்க ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் சந்தோஷமா இல்லைன்னா கூட அப்ப அது பழகி இருக்கும், அது பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த ரெண்டு பேருக்கும் ஒரு 6 வருடம் அது இல்லாமலே எப்படி இருக்க முடியறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி.
ஓகே, அப்ப அவருக்கு வந்து அது எதனால பிரச்சனையே இல்லையா, இல்ல வேற எங்கேயாவது அவருக்கு கனெக்ட் ஆயிட்டாரா? ஸோ அதனால வந்து சும்மா உங்ககிட்ட சண்டை போட்டு இருக்காரா அதன் காரணமாக அப்படிங்கறது தெரியணும். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ அவர் டைவர்ஸ் பண்றதுக்கு தயாரா இருப்பா? இப்போ அவரை டைவர்ஸ் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இப்போ தாம்பத்தியம் இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இழப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வந்து குடும்ப வாழ்க்கையில கணவரோட ஆன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி வந்து அவர் உங்களோட வந்து சேர்ந்து இருந்தாலும் தாம்பத்தியம் பண்ண போறது இல்ல, உங்களோட தாம்பத்தியம் இருக்காது. சோ இப்படியே தொடர்ந்து அவர் கூட நீங்க கணவன் மனைவியா வாழ போறீங்களா, இல்ல இப்ப அவரை வந்து நீங்க விவாகரத்து பண்ணா கூட அடுத்து என்ன செய்ய போறீங்க, நீங்க திருப்பி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இதுதான் இப்போ உங்களுக்கு சிக்கலான கேள்வி. சோ இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து நீங்க அந்த அந்யோன்யமா முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அவரு. எனக்கு விட்டு போச்சு அப்படின்னு சொல்ற ஒரு ஆம்பளையோட நீங்க எப்படி தாம்பத்தியம் நீங்க ஏற்படுத்திக்க முடியுமா? வருத்தமா இருக்குல்ல அது அவருக்கு. அதுதான் எனக்கு எந்த குழப்பத்துல எல்லா சொன்னக்கா எல்லாரும் பேசிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஒரு மூணு நாள் உங்க ப்ரோக்ராம் பாக்குவே, நிலைமைய மாத்தி யோசிச்சு பாருங்க. இப்ப ஏதோ ஒரு ஸ்ட்ராங் காரணத்துக்காக என்ன தொடவே கூடாதுன்னு ஒரு 6 வருஷம் நீங்க இருந்துட்டு அது விஷயமே இல்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்களை உருட்டி மிரட்டி உங்களை வந்து நீங்க ஈடுபடணும்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அது வந்து கவுன்சிலிங்லயோ மருந்து மாத்திரை கொடுத்தோ இல்ல அறிவுரை சொல்லியோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பயமுட்டியோ எல்லாம் ஒரு ஆம்பளை செய்ய வைக்க முடியாது. ஆமா, இப்போதைக்கு என்னன்னாக்க ஊருக்கு கணவன் மனையாக வாழ்ந்துட்டு இப்படியே நீங்க இனிமே உங்க வாழ்க்கையே வாழ முடியுமா? என்ன உங்களால முடியும்னா அப்ப அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுங்க, அதுதான் இதுக்கு தீர்வு. ஆமா, அதுதான் தீர்வு. உங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஸ்டபனா இருக்காரு. அவரை நீங்க மாத்தணும்னு நினைக்காம அவர் போக்குல விட்டு பிடிங்க. அவர் எங்கேயோ என்னவோ பண்றாரு, என்னவோ தெரியாது, அவர் கோவத்துல இருக்காரோ, ஒரு சமயம் விட்டுடுங்க. இப்போ உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் யோசிங்க. அவங்க வேலைக்கு போட்டோம், சம்பாதிக்கட்டும், அவங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று வரும்போது விஷயங்கள் மாறலாம். ஸோ வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே போய் வாழ்ந்து முடிச்சிருங்க, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும் போய் உன் பொண்டாட்டியோட வாழ்ப்பா, உன் மனைவியோட வாழ்ப்பான்னு சொல்லுவாங்க. சரி சரின்ட்டு வருவாரு. வந்த வெளியில வந்த உடனே மூஞ்ச திருப்பிட்டு ஓடிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. குதிரைய வந்து நீங்க தண்ணி குடிக்க கூட்டிட்டு வேணா போலாம், அது அங்க தண்ணி குடிக்க மாட்டேன்னு என்ன பண்ண முடியும்? அத மாதிரிதான் இந்த தாம்பத்தியம்ன்றதுல. சோ அதனால இதுல வந்து நல்லா இருக்கு நல்லா இல்ல 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 எத்தனை பேர் உள்ள பூந்து நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ்வளவு முடியாதுன்னு வர அவருக்கு எங்கேயோ காயப்பட்டிருக்காரு. இது ஒரு பெரிய ஈகோவா ஆயிடுச்சு. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம், அது அவங்களுக்கு ரொம்ப தீராத ஒரு பிரச்சனை, ஈகோ ஸ்ட்ரகிளா போயிடுச்சு. சோ இதுல வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறதுல நல்லா அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிடுச்சு. நிறைய விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். குடும்ப ரீதியாக பல பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பேசி எல்லாம் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போய் இப்போ வந்து ஒரு 2 துருவங்களாக நவகிரகங்களில் இருக்காமே ரெண்டு பேரும் திரும்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து காலம்தான் பதில் சொல்ல முடியும், அவங்க சேர முடியுமா முடியாதாங்கிறது. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இதுக்கு தீர்வு கிடையாது. ஏன்னா பிளவுபட்டு போச்சு, அவ்வளோதான். ஸோ
இனிமேல் வந்து அவங்க அவங்களுடைய பொறுமை, அவங்க அவங்களுடைய தேவைகளை பொறுத்து அந்த உறவுக்கு உண்மையாக இருக்கணுமா, இல்லை அந்த உறவில் விட்டுட்டு வேற உறவு தேடணுமா, இல்லை இந்த உறவை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நம்ம வாழ்க்கையை தனி நபராக ஒரு பிஸ்னஸ் செய்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது, பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்க்குறது, அடுத்தது பேரம்பேத்தி வந்தாங்கன்னா அவங்களோட வாழ்கிறது, அந்த மாதிரி வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, கோயம்புத்தூர்லேருந்து நிஷா பேசுகிறாங்க. சொல்லுங்க நிஷா. எனக்கு மேரேஜ் 8 வருஷம் ஆகுதுங்க மேடம். ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தோம். திடி ஹலோ, நீங்கள் பேசிகிட்டே இருங்கம்மா, நீங்கள் பேசுறது எனக்கு நல்லா கேட்குது. ஆ சரிங்க. ரொம்ப பாசமாக இருந்தோம், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அவர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு அவர்கிட்ட கேட்டப்போ நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், அதை எல்லாருமே தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளம் ஓடிட்டுருக்குங்க. ஆனால் அவர் ஒன்றுமே இல்லைங்கிறாரு. இருந்தாலும் எனக்கு வந்து அது ஏற்றுக்கவே முடியல. எனக்கு வந்து இப்போ 2வது டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தது, அதுக்கு டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மறுபடியும் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரிய வரவும் இப்படி ஆயிப்போச்சே, என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார், இப்படி ஆயிப்போச்சே, இவர் இனிமேல் நம்பலாமா வேண்டாமா, இவரை வந்து எனக்கு வெறுக்கவும் இல்லை இருக்கவும் முடியல, எப்படி என்ன பண்ணுறது, ஒரே மறுபடியும் நான் அந்த மாதிரி ஆயிடும்னா அந்த மாதிரி ஒரு பயமாகவே இருக்குங்க மேம். இரண்டாவது டெலிவரி இது பண்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கு இப்ப என்ன வயசு? 1.5 வயசுங்க மேடம். சோ இரண்டாவது குழந்தை பிறந்த உடனே என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன், அந்த மாதிரி தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ சிலவங்களுக்கு இப்படி இருக்கும் இல்லைன்னு சொல்லி தூக்க மாத்திரையெல்லாம் எழுதி தந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, 1 இயரா அப்படி போயிட்டு இருந்துச்சு. அந்த பாப்பா போறேன் அந்த கேப்ல தான் இவர் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஆயிட்டாரு. தூக்கம் வராம இருந்ததுக்கு மட்டும்தானே பிரச்சனை உங்களுக்கு? வேற தூக்கம் வராதுன்னா எப்படி, நைட்டு தூங்க மாட்டீங்க, டே டைம்ல தூங்குவீங்களா, எப்படி பிரச்சனை ஆச்சு? எப்பவுமே எனக்கு தூக்கம் வராது, எடுக்கெடுத்தாலும் ஒரு அழுக வர்ற மாதிரி, ஒரு மனசு ஒரு சங்கடம் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு மேம். ஆஹா, ஆமாங்க. அப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இப்போ பரவாயில்லைங்க மேம், மாத்திரையெல்லாம் நான் நிறுத்திட்டேன் எவ்வளோக்கோ. உங்க வீட்டுக்காரங்க இவர் வந்து வேற மாதிரி போயிட்டான், ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தவங்க மேம் ரெண்டு பேருமே. எல்லாருமே சொல்லுவாங்க உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, நான் தான் கொஞ்சம் கோவப்படுவேன் இல்லையா, அவரு கோவப்பட மாட்டாரு, ரொம்ப அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டவரு, திடீர்னு இப்படி ஒரு இதா, அது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல. உங்க வீட்டுக்கார ரெண்டாவது டெலிவரி, ரெண்டாவது பொண்ணா பையனா? பொண்ணுங்க மேம். முதல்லது ஃபர்ஸ்டும் பொண்ணு தான். சோ அது ரெண்டாவது வந்து பொண்ணா பிறந்தது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருந்ததா? எனக்குங்களா? ம், எனக்குங்க மேம். உங்களுக்கோ இல்ல உங்க கணவருக்கோ அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்ததா? இல்ல, அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இல்ல, அவர் வந்து எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எனக்கும் அப்படி ஒரு இது இல்லை, எனக்கும் ஒரு இது இருந்துச்சு, இருந்தாலும் சரி பரவாயில்ல என்ன பண்ண முடியும். உங்களுக்கு இது நார்மல் டெலிவரி? நார்மல் டெலிவரி ரொம்ப பெரிய ஏமாற்றம். நார்மல் டெலிவரியா சிசேரியனா? நார்மலுங்க மேம். கூட உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்க இருந்தாங்களா அம்மா வீட்ல? ஆ பண்ணினாங்க மேம். செகண்ட் குழந்தை டெலிவரிக்கும் உங்க அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க? ஆ பண்ணினாங்க. இப்போ முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். சோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல? அப்பலாம் எதுவும் இல்ல. அதுக்கு அப்புறம் சரியாயிச்சா? நீங்க டேப்லெட்லாம் எத்தனை நாளுக்கு கழிச்சு நீங்க டாக்டர் கிட்ட போனீங்க டெலிவரி ஆகி? நான் வந்து ஒரு 2 मंथ्स ஆச்சு மேம், 2 मंथ्स ஆனது, ரொம்ப ஓவர் ஆனதுக்கு அப்புறம் தான் போனும். அதான் ரொம்ப ஓவர் ஆச்சுனா என்ன சிம்டம்ஸ் பண்ணீங்க ஓவரா, அது எனக்கு வேணும் டீடைல்ஸ். எனக்கு வந்து தேவையில்லாம கோவப்படுறது, தேவையில்லாம அழுதுட்டே இருக்க தோணுச்சு, அது இல்லாம எனக்கு வந்து நான் நீ ஏன் ஏதாச்சும் பண்ணிக்கோ, எனக்கு இருக்கவே தோணாம நீ ஏதாவது சூசைட் பண்ணிக்கோ அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வாய்ஸ் மனசுக்குள்ள வந்துச்சு, உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிச்சா செத்து போயிட்டேன்னு? ஆமா ஆமா, எனக்கு வந்து ஒரு மைண்ட், ஐயோ நீ எதுக்கு இருக்கிற, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி.
இல்ல, அது எதனால அந்த ட்ரிகர் வந்ததுன்னு தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபியனால இவ பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு பார்க்க முடியலங்க. ரொம்ப சோ அப்ப யாராவது ஏதாவது சொல்லி காமிச்சாங்களா? க்ளோசர் இருந்தங்க டி பிறந்ததுக்கு அப்புறம் என்னால பார்க்க முடியல. சோ யாராவது ஏதாவது சொல்லி எனக்கு இப்படி ஆச்சு, இதனால என் குழந்தைய பார்க்க முடியல, எனக்கு இந்த குழந்தைய வேண்டாம், இது வேண்டாம், எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாங்க ஒரு மூணு மாசம் வந்து குழந்தைய பாத்துக்கிட்டாங்க. நைட்லாம் எங்க அரசு எங்க அண்ணிதான் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு குழந்தைய உங்க கையில விட்டுட்டு போயிட்டாங்க. அது உங்களுக்கு பேர் பண்ண முடியல, ரெண்டு குழந்தையும் வளர்க்க முடியல? இல்ல, இப்ப என்னால முடியுது. இப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, நான் நல்லாதான் பாத்துக்கிறேன் ரெண்டு பேரையும். சோ இப்ப உங்களுக்கு அந்த குழந்தை வேண்டாம், நமக்கு முடியல அத மாதிரி எல்லாம் தோணல? இல்ல இல்ல, ஏன்டா அப்படி சொன்னமோ, இந்த குழந்தைய பத்தி இப்படி சொல்லிட்டமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ. சோ இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அதாவது எங்கயோ வந்து உங்களுக்கு ஏதாவது வெயிட் ரொம்ப ஜாஸ்தி போட்டுட்டீங்களா டெலிவரிக்கு அப்புறம்? உங்களுக்கு தெரியாம ஒரு அன்பு வச்சிருக்கீங்க உங்க கணவர் மேல. அது வந்து ஒரு ஹெல்தியான அன்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து ரொம்ப சுயநலமான ஒரு அன்பா இருக்குமா? நீங்க வந்து உங்களோட அன்பு வந்து ஒரு உண்மையான அன்பு. அவர் யாராக இருக்காரோ அதற்காக நீங்க அவரை நேசிக்கிறீங்க, நீங்க யாராக இருக்கிறீங்களோ அதற்காக அவர் வந்து உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த ஒரு பாதுகாப்பின்மையோ தாழ்வு மனப்பான்மையோ இந்த ஒரு கோபம் பொறாமையோ வராது. இங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து நாம அவரை வந்து நம்ம கவர்ந்துகிட்டே இருக்கணும், அது எங்கேயோ நமக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இன்மை உங்களுக்குள்ள ஒரு கற்பனைகள்லாம் வரும் பொழுது நம்ம குண்டாயிட்டோம், அப்ப நம்ம அழகா இல்ல, நம்மளை பார்க்க மாட்டாரு, இப்ப வேற யாராவது பாத்துருவாங்க, அது இதுன்ற மாதிரிலாம் ஒரு கற்பனைகள் இருந்ததுன்னா ஒரு சமயம் நீங்க வந்து நீங்க அழகா இருக்கீங்கன்ற காரணத்துக்காக தான் அவர் உங்களை காதலிக்கிறாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சோ இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். சார், நீங்கள் அவர் வந்து நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதுக்காக அவர் உங்களை அன்பாக இருக்காரு காதலிக்கிறாருன்றதை நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த பாதுகாப்பின்மை வராது, சரியா? ஸோ நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கணுமா? மருந்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, நீங்கள் தெரப்பி கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியலை, அது புரியாமல் இந்த மாதிரி நீங்கள் சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக உங்கள் உறவும் வந்து பாதிக்கப்படும். ஸோ இன்னைக்கு பங்கு கொண்ட நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 0444906777. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லாலா லாலா.